தற்போது அண்மை செய்தி, டாஸ்மாக் மதுபான கடைகள் மற்றும் பார்கள் மூடப்பட்ட பிறகு பொது இடங்களில் மது அருந்துவதை தடுக்க கோரிய வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரி வழங்கியிருக்கலாம். வணக்கம் மகேஸ்வரி, விவரங்களை பதிவு பண்ண. பாலாஜி, திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூரை சேர்ந்த மோகன் என்பவர் தாக்கல் செய்த இந்த மனுவில் கூறுவது என்னவென்றால், தினமும் இரவு 10 மணிக்கு மதுபான கடை மற்றும் பார் ஆகியவை மூடப்படுவதால் மூடும் நேரத்தில் மதுபானம் வாங்குபவர்கள் மதுபான கடை முன்பும் சாலையோரத்திலும் அருகில் உள்ள பொது இடங்களிலும் அமர்ந்து மது அறிந்துவிட்டு அந்த கண்ணாடி பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் கப்புகளை பொது இடங்களிலும் இந்த கால்வாய்களிலும் வீசி செல்வதாக அவர் தாக்கல் செய்திருந்த பொதுநல மனுவில் தெரிவிக்கிறார். மேலும் இது தவிர சுற்றுப்புறத்தை அசுத்தப்படுத்தி விட்டு செல்வதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும், தனியாக செல்பவர்களுக்கு எதிராக மேலும் பெண்களுக்கு எதிராகவும் பல்வேறு குற்றங்கள் நடப்பதாகவும் அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் தெரிவிக்கிறார். மேலும் கடந்த 2003 உருவாக்கப்பட்ட மதுபான சில்லறை விற்பனை விதிகளின்படி காலை 8 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை மதுபான கடைகளை திறந்து வைக்கலாம் என அனுமதிக்கப்படுவதால் மதுபானம் வாங்குபவர்கள் அதை அருந்துவதற்கு பார்கள் இயங்கும் நேரங்களை மாற்றம் செய்தால் பொது இடங்களில் நடக்கக்கூடிய அந்த குற்ற சம்பவங்களை தடுக்கலாம் என கடந்த டிசம்பர் 9 தமிழக மதுவிலக்கு துறை மற்றும் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு மனு அளித்ததாகவும், ஆனால் அந்த மனு மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் தாக்கல் செய்த அந்த பொதுநல மனுவில் குற்றம் ஒன்றையும் முன்வைக்கிறார். எனவே டாஸ்மாக் மதுபான கடைகள் மற்றும் பார்கள் மூடப்பட்ட பிறகு பொது இடங்களில் மது அருந்துவதை தடுத்து நெறிமுறைப்படுத்தக்கூடிய வகையில் அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் கோரிக்கையாக முன்வைக்கிறார். இந்த நிலையில் தான் இந்த மனுவானது இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு தலைமை நீதியரசரான ராஜா மற்றும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் இன்றைய தினம் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது இந்த மனு தொடர்பாக தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் பதிலளிக்க வேண்டும் என்று தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மேலும் இந்த வழக்கு விசாரணையை ஜனவரி 4 தள்ளி வைத்துள்ளார்கள். பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.